சொத்துக்குவிப்பு வழக்கில் நீண்ட நாட்களுக்கு பின்னர் நல்ல தீர்ப்பு வந்துள்ளது என்று ஜெயலலிதா அண்ணன் மகள் தீபா தெரிவித்தார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தீபா, நீண்ட நாட்களுக்கு பின்னர் சொத்துக்குவிப்பு வழக்கில் நல்ல தீர்ப்பு வந்துள்ளதாகவும் இந்த தீர்ப்பை வரவேற்பதாகவும் தெரிவித்தார். மேலும் சட்டசபை அதிமுக குழு தலைவராக எடப்பாடி பழனிசாமி தேர்வு என்பது ஜெயலலிதா விருப்பத்திற்கு மாறாக நடந்துள்ளதாகவும், சசிகலா குடும்பத்தினர் யாரை விரும்பினார்களோ அவர்களுக்கு பதவி அளிப்பார்கள் என்பது இதன் மூலம் தெளிவாகியுள்ளதாகவும் கூறினார். மக்களின் ஒட்டுமொத்த எண்ணங்களுக்கும் அதிமுகவின் உண்மையான தொண்டர்களின் எண்ணங்களுக்கும் ஏற்ற வகையில் இந்திய நீதித்துறை சரியான தீர்ப்பை வழங்கியுள்ளது. தமிழகத்தை தன் குடும்ப கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர நினைத்த ஒரு குடும்பத்தின் எண்ணங்கள் தவிடு பொடியாகியுள்ளது. மேலும் இந்த தருணத்தில் அம்மாவின் புகழுக்கு களங்கம் கற்பித்த குற்றவாளிகள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் இந்த வழக்கில் சேர்த்து சரியான தண்டனை வழங்க வேண்டும். மேலும் இது போன்ற மறைந்த முதல்வர் அம்மா அவர்களின் மரணத்திலும் இந்திய நீதித்துறை தானாகவே முன்வந்து சரியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு உண்மையான குற்றவாளிகளை அடையாளம் காட்டி தன் கடமையை நிலைநாட்ட வேண்டும்.